என்ன பிள்ளைகளே, சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு கூட டாக்டர் லீலியன் சாண்டி அவங்க எழுதின ஒரு கதையை உங்களோட கூட பகிர்ந்துக்க போறேன். லீலாவும் லீலியாவும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ரெண்டு கேர்ள்ஸும் ஒரு நாள் மணல விளையாடுறாங்க வீட்டுக்கு பக்கத்துலயே. அங்க இருந்த மணல்ல வந்து சின்ன சின்னதா வீடு கட்டிட்டு அவங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருக்கிறப்போ லீலா கட்டின மண்கிட்ட டேரியா என்ன பண்ணிட்டுறா, கால வச்சு மிதிச்சுடுறா. மிதிச்ச உடனே மணல்ல கட்டின வீடு தானே, அது உடனே இடிஞ்சிருச்சு. உடனே அவங்க ரெண்டு பேருக்கு இடையில சண்டை ஆரம்பமாயிடுச்சு. ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப அடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இவங்க அடிச்சுட்டு அழுகிற சத்தம் கேட்ட உடனே முதல்ல என்ன பண்றாங்க, லீலாவோட அம்மா ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு தன்னுடைய மகளை ஒரு பக்கம் இழுத்து நிறுத்த வச்சிடுறாங்க. நிறுத்த வச்சுட்டு தேவியாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீ ஏன் இப்படி பண்ணின, என் பொண்ணு கட்டின வீட்டை நீ எப்படி நீக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமா அவளை திட்ட ஆரம்பிச்சாங்க. டேலியாவோடனே அவங்க இவங்க திட்ட ஆரம்பிச்சோடனே டேலியா ஓன ஆட ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப டேலியாவோட சத்தத்தை கேட்ட உடனே அவங்க தாய் வராங்க. அவங்க தாய் வந்தோடனே என்ன நடக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு அவங்களும் ஜன்னல் வழிய பார்த்துட்டு வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு பார்த்த உடனே லீலாவுடைய அம்மா டேலியாவை சுத்திட்டு இருக்கிறத பாக்குறாங்க. பார்த்த உடனே இவங்களுக்கு போகும்போது தன்னுடைய மகளை லீலாவோட அம்மா திட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போக வந்த உடனே இவங்க என்ன பண்றாங்க, லீலாவோட அம்மா கிட்டே இவங்க சண்டைக்கு போறாங்க. இப்போ சின்ன பிள்ளைகளுடைய சண்டைங்கிறது போய் பார்த்தது தாய்மார்கள் இருவரும் சண்டை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப லீலாவுடைய தாயும் தேவியாவோட தாயும் ஒரு பயங்கரமா காரசாரமா பேச ஆரம்பிச்சாங்க. ஒருவர் அடிக்கடிக்கையும் இறக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க இப்படி ரொம்ப ஆக்ரோஷமா சண்டை கொடுக்க ஆரம்பிச்சோடனே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கலாம் அந்த இடத்துக்கு கூட ஆரம்பிச்சாங்க. கூட ஆரம்பிச்சு இவங்க சண்டை போடுறத எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துல இவங்களை சுத்தி எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அது எல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்து ஜனங்களுக்கு சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பாக்குறாங்க. சுத்தி பாக்குறப்ப பழையபடி லீலாவும் தேவியாவும் அதே மாடல்ல மறுபடியும் வீடு கட்டிட்டு சந்தோஷமா சிரிச்சு விளையாண்டு இருக்காங்க. சோ இந்த அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதை பார்த்துட்டு அவங்கவுங்க அவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. இந்த கதையில இருந்து பல விஷயங்கள் நாம பார்க்கணும். கதை பார்த்தா ரொம்ப சாதாரண கதை மாதிரிதான் நமக்கு தெரியும். ஆனா இந்த கதையில நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆழமான காரியங்கள் இருக்கு. அதை நான் உங்களோட கூட இப்ப நான் பேச போறேன். முதலாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த சிறு பிள்ளைகள் லீலாவும் லீலியாவும் விளையாட்ட விளையாடு. இது ஒரு நல்ல ஆரோக்கியமான விளையாட்டுன்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு சிறு பிள்ளைகளை பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு அவங்க விளையாடுற விளையாட்டுலாம் பார்க்கும் பொழுது மனசு ரொம்பவே வேதனைப்படுது. ஏன்னா பெரும்பாலானவர்கள் ஒன்னு கையில செல்போன் இல்ல டேப்லெட் இல்லைன்னா லேப்டாப் இல்லைன்னா கம்ப்யூட்டர் இப்படிதான் வச்சுட்டு விளையாண்டு இருக்காங்க. தவிர மற்றபடி ஒரு பிசிக்கலா இவங்க எந்த ஒரு விளையாட்டும் விளையாடுறதே கிடையாது. இதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நல்ல ஒரு ஓடியாடி விளையாடுற விளையாட்டுகள் நம்முடைய சரீரத்திற்கும் நல்லது, நம்மளுடைய மனதுடைய ஆரோக்கியத்திற்கும் நல்லது, நம்முடைய மூளைக்கும் நல்லது. நல்ல மூளைக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடும் இப்படிப்பட்ட விளையாட்டுகள். நல்ல ஒரு பிசிக்கலா நல்லா விளையாடலாம், பால் விளையாடலாம், வீட்டு பக்கத்திலே நல்ல பால் விளையாடலாம், இல்ல ஒரு ஷட்டில் இந்த மாதிரி விளையாடலாம், கொஞ்சம் ஓடியாடி விளையாடலாம், கொக்கோ அந்த காலத்துல கேம்ஸ் எல்லாம் நிறைய கேம்ஸ் வந்து சின்ன கேம் வீட்டு பக்கத்திலேயே கொஞ்சம் பிள்ளைகள்லாம் சேர்ந்து விளையாடக்கூடிய கேம்ஸ்னே தனியா இருந்தது. அந்த மாதிரி கொக்கோ விளையாட்டுகள் இதெல்லாம் விளையாடலாம். இந்த மாதிரி விளையாட்டுகள் வந்து நமக்கு பிசிக்கலா வந்து நல்ல ஓடியாடி பாத்தீங்க அப்படின்னா, கொக்கோ விளையாட்டுல பாத்தீங்கன்னா இவங்க உட்காரணும் மறுபடியும் இறணும் அப்படின்னு ஓடணும். இப்படிங்கிறப்போ நம்மளுடைய ஜாயின்ஸுக்கு எல்லாமே ஒரு நல்ல எக்ஸசைஸ் இருக்கும். அதே மாதிரி பால் விளையாடுறப்ப நம்ம பாலை குஞ்சி எடுப்போம், அப்ப ஜாயின்ஸுக்கு எல்லாம் நல்ல எக்ஸசைஸ் இருக்கும். நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு இந்த முதுகுக்கெல்லாம் நல்ல எக்ஸசைஸ், நம்மளோட மசில்ஸுக்கு எல்லாம் நல்ல எக்ஸசைஸ். பால் எல்லாம் விளையாடுறப்போ நம்மளுடைய மசில்ஸுக்கு எல்லாம் நல்ல எக்ஸசைஸ். ஆனா இன்றைக்கு அனைத்து பிள்ளைகளை பார்த்தோம் அப்படின்னா, அந்த உட்காந்து இடத்துலயே உட்காந்துட்டு செல்போனை நோண்டி விளையாடுறது, டேப்லெட்டை நோண்டி விளையாடுறது, லேப்டாப் வச்சு விளையாடுறது இப்படிங்கிறது வந்து இந்த சிறு வயதிலேயே இன்றைக்கு அநேக பிள்ளைகளுக்கு பார்த்தோம் அப்படின்னா சரீரத்துல அநேக வியாதிகள் வருது. காரணம் என்னன்னா இப்படிப்பட்ட விளையாட்டுகள் தான். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இந்த லேப்டாப் நேரம் வந்து நீங்க
மனிதர் வச்சுட்டு விளையாடுறப்போ இன்றைக்கு நம்மளுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸே வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. இன்னைக்கு பர்டிகுலரா பார்த்தோம் அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க நிறைய பேருக்கு திருமணம் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இன்றைக்கு குழந்தை இல்லை என்ற ஒரு பிரச்சனை வர ஆரம்பிச்சிருக்கிறது. இதை படிச்சு பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துட்டு டாக்டர்ஸ் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ இந்த ஃபீல்ட்ல இருக்கிறப்போ அந்த லேப்டாப் கண்டினியூஸா இயர் டு இயர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவர்களுடைய ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு வந்து இப்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து இப்ப இந்த லேப்டாப் எல்லாம் வச்சு பேரே லேப்டாப், ஆனா அந்த லேப்ல வச்சு விளையாடுறது, அதை வச்சு பயன்படுத்துறதுங்கிறதே வந்து இப்ப ஒரு ஆபத்தான ஒரு காரியமா இருக்கு. அதே மாதிரி நம்ம டேப்லெட் செல்போன் இதுலாம் வந்து சிவியரான ரேடியேஷன்ஸோட எஃபெக்ட் இருக்கு. உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. நிச்சயமா நீங்க ஒரு நல்ல ஹெல்த் மேகசின்ல, நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாத்துலயும் நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க. இந்த செல்போன்லாம் யூஸ் பண்றப்போ அதனுடைய ரேடியேஷன் எஃபெக்ட்லாம் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நான் கூட சமீபத்துல ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன அப்படின்னா, ஒரு 4-5 வீடியோ போனை வந்து ஒரு டேபிள்ல வச்சிருக்காங்க. அட் அ டைம்ல இந்த 4-5 வீடியோ போனுக்கும் வந்து கால்ஸ்க்கு வந்து ரிங்ஸ் வரப்போ அது வைப்ரேட் ஆகி ரிங் கொடுக்குற டைம்ல அந்த நடுவுல போட்டிருந்த அந்த தோழங்கள் வந்து அப்படியே கொஞ்ச நேரத்திலே ஹீட் ஆகி வெடிக்க ஆரம்பிங்க. அப்ப அந்த அளவுக்கு அதுல இருந்து வந்து ஹீட் ஜென்ரேட் ஆகுது பாருங்க. அதுல இருந்து ஹீட் எவ்வளவு வேவ் ஜென்ரேட் ஆகுது. அப்ப எந்த அளவுக்கு நமக்கு ஆபத்து, பர்டிகுலரா வந்து நியூரலஜிஸ்ட் எல்லாம் வந்து நிறைய பேர் சொல்றது என்னன்னா, கண்டினியூஸா ரொம்ப நேரம் வந்து செல்போன்ல பேசுறதோ இல்ல விளையாடுறதோ வந்து ரொம்ப ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா வந்து இதனால வந்து மூளை அல்லது நரம்பு மண்டலங்கள்லாம் வந்து பாதிக்கப்படுவதற்கு ஏதுவான ஒரு காரியமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் வந்து இந்த எப்ப பார்த்தாலும் வந்து இந்த இயர்போன் வந்து காதல மாட்டிட்டு எநேரம் பாட்டு கேட்கறது, ஏதாவது ஒரு செல்போன்ல வந்து கேட்டுட்டு இருக்காங்க. பட் இதுவும் வந்து ஆபத்துன்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. ஏன்னா ரொம்ப மணிக்கணக்கில் வந்து அந்த இயர்போனை மாட்டிட்டு கேட்டுட்டு இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நாளடைவில் வந்து அந்த இயர் வந்து அதனுடைய எஃபிஷியன்சி வந்து லூஸ் ஆக ஆரம்பிக்கும், அதோடைய ஹியரிங் எஃபிஷியன்சி வந்து பாதிப்படைய ஆரம்பிக்கும், அது உள்ள இருக்கிற அந்த இயர் ட்ரம் பாதிக்கப்படைய ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. காதலுக்கு வந்து நிறைய பாதிப்புகள் வரும் அப்படின்னு வந்து சொல்லி சொல்றாங்க. மட்டுமல்ல நிறைய பேருக்கு வந்து மண்டை இந்த மாதிரி எல்லாம் நிறைய பாதிப்புகள் வர்றதாக சொல்றாங்க. அதனால எல்லாமே இப்போலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ளூடூத் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு பண்றப்போ இதுலயும் வந்து நிறைய பாதிப்புகள் ஹெல்த்ல உண்டாகிறதா டாக்டர்ஸ் வந்து இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதை நிறைய அட்வைசஸ் நம்ம வந்து நியூஸ் பேப்பர்ல, நியூஸ் மேகசின்ஸ்ல, நிறைய வீடியோஸ்ல நம்ம பாக்குறோம். அதனால வந்து இப்படிப்பட்ட நமக்குடைய சரீரத்திற்கோ அல்லது நம்மளுடைய மனதையோ பாதிக்கக்கூடிய விளையாட்டுகளை வந்து இந்த சிறு வயதுல வந்து நிச்சயமா தவிர்த்து விடுவது நல்லது அப்படின்னு தான் நான் முதல்ல வந்து சொல்ல விரும்புறேன். ஏன்னா சமீப பிள்ளைகள் இப்படிப்பட்ட விளையாட்டுகள் தான் ரொம்ப அப்படி மூழ்கிடுறாங்க. அவங்களுக்கு வந்து மறுபடியும் அவங்க பக்கத்துல என்ன நடக்குதுன்னு கூட தெரியறது இல்லை. அவங்களை சுத்தி யார் இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்க, என்ன பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு அப்படியே அதுல மூழ்கி விடுறவங்களைதான் நம்ம பார்க்க முடியுது சின்ன பிள்ளைங்களை. சோ இது வந்து அவங்களுடைய மனதையும் உடலையும் வந்து ரொம்ப கெடுக்கிற விஷயம். அது இல்லாமல் இன்றைக்கு வந்து நீங்க டேப்லெட்ல பார்க்கலாம், லேப்டாப்ல இதுலாம் நெட் வசதிகள் எல்லாம் வந்துருச்சு, செல்போன்ல எல்லாம் நெட் வசதிகள் வந்துருச்சு. இந்த நெட் வசதிகளை வந்து பிள்ளைகள் வந்து எப்படி பயன்படுத்தணும் தெரியாம சில நேரங்கள்ல தவறான ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துக்கிட்டோ அல்லது இவர்களுக்குள் இருக்கின்ற ஒரு தவறான நிச்சயத்துக்கு இடம் கொடுத்தோ இந்த நெட்ல வந்து பார்க்கக்கூடாத காரியங்களை எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு சின்ன வயசுலயே அடிமையாகி போறவங்கலாம் உண்டு. தன்னுடைய பெற்றோர்களுக்கே தெரியாமல், தங்களை சுற்றி இருக்கிற மற்றவர்களுக்கு தெரியாமல், தங்களுக்கு தனிப்பட்ட முறையில இப்படின்னா வந்து செல்போன்லயோ டேப்லெட்லயோ இல்ல லேப்டாப்லயோ இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்து அதனால் மனதும் உடலும் செத்து போயிருக்கிற பிள்ளைகளும் உண்டு. அவர்கள் நாளடைவில் படிப்பிலேயே வந்து கவனம் செலுத்த முடியாத நிலைமைக்கு போகின்ற பிள்ளைகளும் இதுல இருக்கிறாங்க. அவங்களோட நாளடைவுல வந்து அவங்களுடைய மனதை எதையும் ஒருநிலைப்படுத்த முடியாம, ஒருமுகப்படுத்த முடியாம, எதையும் ஒரு கவனம் செலுத்த முடியாத ஒரு நிலைக்கு ஆளாகின்ற பிள்ளைகளும் உண்டு. நான் அப்புறமாதான் பெற்றோருக்கே வந்து இவருடைய நிலைகள்லாம் தெரிய வருகின்ற காரியங்களும் உண்டு. அதனால இந்த அவர்களை மட்டும் பாதிக்கின்ற காரியங்கள், அவர்களை சுற்றி இருக்கின்ற குடும்பத்தாலும் உறவுகளையும் கூட அது பாதிக்கின்ற ஒரு மகாபெரிய காரியமா இருக்கிறது. அதனால இந்த சின்ன வயசுல இருந்தே நம்முடைய உடலுக்கும் நம்முடைய மனதுக்கும் நம்முடைய மூளைக்கும் நன்மை பயக்கக்கூடிய விளையாட்டுகள் மட்டும் விளையாடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால நான் இன்னும் என்னன்னா, நம்ம தினமும் வந்து
மூணு வேளை நம்ம சாப்பிடுறோம், நிறைய ஃபுட் இன்னைக்கு அது சின்ன பிள்ளைங்களை பார்த்தோம்னா நிறைய ஜங்க் ஃபுட் எல்லாம் அதிகமா எடுத்துக்கிறாங்க. அந்த ஜங்க் ஃபுட்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப கேலரிஸ் அதிகம். அப்ப இப்ப நம்ம எடுத்துக்கிற அந்த கேலரிஸ் வந்து நம்ம பர்ன் பண்ணணும். நீங்க எல்லாருமே பார்த்து படிச்சுட்டீங்க, சயின்ஸ்ல படிச்சுட்டீங்க, அதை நம்ம எப்படியாவது வந்து செலவழிக்கணும். அப்ப நம்ம செலவழிக்கணும் அப்படின்னா நமக்கு பிசிக்கலா மூவ்மெண்ட் வேணும், பிசிக்கலா விளையாட்டு வேணும். அதை பிசிக்கலா எக்ஸசைஸ் வேணும். ஸ்கூல்ஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஜிம் கிளாஸ்ல எல்லாம் பிடி மாஸ்டர்ஸ் நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்போம். அந்த மாதிரி எக்ஸசைஸ் ஆக்டிவிஸ் நம்ம கொஞ்சம் வீட்டுல கொஞ்சம் நேரம் பண்ணணும். இப்படி ஏதாவது பண்ணினாதான் நம்ம உட்கொண்ட உணவுல எவ்வளவு கேலரிஸ் இந்த கேலரிஸ் உணவுல நமக்கு பர்ன் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா நாளடைவுல இந்த கேலரிஸ் எக்ஸஸ் கேலரிஸ் எல்லாமே செலவழிக்காத கேலரிஸ் எல்லாமே என்ன ஆகும், கொழுப்பா போய் நம்மளோட உடம்புல டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். அது பர்டிகுலரா நம்மளோட ரத்த நாளங்கள்ல இந்த மாதிரி போய் கொழுப்பு வந்து சேர்ந்தது அப்படின்னா நாளடைவுல அது ஒரு பிளாக்கா மாறும். இன்றைக்கு சிறு வயதுலயே அமைதிக்கு பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட்ல இல்ல பல இடங்கள்ல வந்து அந்த பிளாக்ஸ் எல்லாம் வருகிறது. அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான சிகிச்சை வந்து செய்ய வேண்டிய நிலைமை காரணம். அதனால இதெல்லாம் நம்ம சிறு வயதுலேருந்தே தவிர்த்து விடுவது நல்லது. அதனால இந்த சின்ன வயசுல இருந்தே நம்மளுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இதெல்லாம் 40-50 வயசுக்கு மேல அதனுடைய தாக்கத்தை நம்ம தெரிய ஆரம்பிப்போம். அதனால இந்த வயசுல இருந்தே ஒரு நல்ல விளையாட்டுகள் நல்ல உடற்பயிற்சிகள் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அதனால இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நீங்களாகவும் டெய்லியாகவும் மோசமான விளையாட்டுகள்லாம் விளையாடாம ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான விளையாட்டு தான் அவங்க விளையாண்டுக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்தது நம்ம விளையாடுறோம் அப்படின்னா விளையாட்டு முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே முதல்ல நம்ம கை கால் கழுவுற பழக்கம் பண்ணணும். ஏன்னா நம்ம மண்ணில் விளையாடலாம், இந்த பால் விளையாடலாம், பல பொருட்களை நம்ம விளையாட்டு காரணங்களே நம்ம தொட்டிருப்போம். அதன் மூலமா நமக்கு நிறைய கிருமிகள் நம்முடைய கை கழுவுறது நம்மளுடைய உடம்புக்கு வந்து ஒட்டிருக்கும். அப்ப இந்த கிருமிகள் நம்மையோ அல்லது நம்ம கூட வீட்டுல இருக்கிறவங்களையோ பாதிக்காம இருக்கணும் அப்படின்னா டெஃபினட்டா வீட்டுக்கு விளையாட்டு முடிச்சு உள்ள நுழைஞ்ச உடனே நல்ல கை கால சோப்பு போட்டு நல்ல நீட்டா கழுவணும் அப்படின்னா நமக்கு கிருமிகள் நமக்கோ அல்லது குடும்பத்தில் நம்மோடு இருப்பவர்களுக்கோ பாதிப்பு வராமல் நாம் பார்த்து கொள்ளலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது ஒரு காரியம் பாத்துங்க, ரெண்டாவது இந்த டேலியா வந்து மீனாவுடைய வீட்டை இடிச்சிருக்கிறார். அது இடித்ததுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். என்ன பல காரணமா சில காரணங்கள் உங்களுக்கு சொல்றேன். என்ன அப்படின்னா டேலியா வீடு கட்டுறதுக்கு முன்னாடி மீனா வீடு கட்டி முடிச்சிருக்கலாம், சீக்கிரமா கூட கட்டி முடிச்சிருக்கலாம். அது ஒரு காரணமா இருக்கலாம். ரெண்டாவது ஒரு காரணம், டேலியாவுடைய வீட்டை விட மீனாவுடைய வீடு பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகா இருந்திருக்கலாம், அல்லது பெருசா இருந்திருக்கலாம், கொஞ்சம் மோடனா இருந்திருக்கலாம். இப்படி இருக்க இப்படி பல காரணங்கள் இருந்திருக்கலாம் லேடியா வந்து லீனாவுடைய வீட்டை இடிக்கிறது. பட் எனிஹவ் என்ன காரணமா இருந்தாலும் டேலியா லீனாவுடைய வீட்டை இடிக்கிறது தான். இப்படி நாம் விளையாட்டு கொண்டிருக்கும் பொழுது எந்த காரணமா இருந்தாலும் சரி ஒருவர் மன புண்படும்படியாக வேதனைப்படும்படியான காரியத்தை இன்னொருவர் செய்யக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வேதத்துல வாசிக்கலாம் சாமியில் வந்து தப்பு செய்யல, அந்த பெலிஸ்தியன் கோலியாத்திட்ட இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அவன் காப்பாற்றுகிறான். பிதாவாகிய கர்த்தர் மீது விசுவாசம் வைத்து அவனோடு துணிச்சலாக சண்டையிட்டு அவனை வீழ்த்தி இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுகிறான். அவன் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை. அப்படிங்கிற பட்சத்துல இஸ்ரவேல் தேசத்து ஸ்திரீகள் என்ன பண்றாங்க, தாவீரை குறித்து பாட்டு பாடுறாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீர் கொன்றது 10,000 சொல்லிட்டு பாட்டு பாடுறாங்க. இப்படி பாட்டு பாடினவுடனே சவுலுக்கு பயங்கர கோபம் இருக்கு. கோபம் மட்டும் இல்ல, சாமியின் மேல ஒரு பொறாமை, எனக்கு 1000 அவனுக்கு 10,000 இப்ப ராஜபாரம் மட்டும்தான் அவனுக்கு மீதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அவர் சாமியை புகழ்ந்து பாடுகளை கேட்டவனே இவனால பொறுக்கவே முடியல. அந்த பொறாமை நிமித்தம், அந்த காலமணர்ச்சி நிமித்தம் அவன் மீது கோபம் கொண்டு அவன் சாமியை கொலை செய்ய பல முயற்சிகள் எடுக்கிறத நம்ம வேதத்துல பார்க்கலாம். பாருங்க, ஒரு நமக்கு சாதாரண விஷயமா தான் இருக்கும் பொறாமை. பொறாமைங்கிறது ஒரு எண்ணம், முதல்ல அது ஒரு எண்ணமா தான் ஆரம்பிக்கும். இந்த பொறாமை ஒரு எண்ணமா இருக்கும் பொழுது அதுக்கு நம்ம தேசத்து சட்டங்கள்ல அதுக்கு ஒரு தண்டனை இல்லை. ஆனால் நம்முடைய பரமபிதாவுடைய ராஜ்யத்தின் சட்டத்தின்படி நாம மற்றவர்கள் மீது பொறாமைப்படுகின்றோம் என்றால் அது பாவம், தவறு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பொறாமை கூட ஒரு நீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இருக்கிறது. அந்த மீறுதலையும் கூட கத்தனைக்குமா தண்டிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு கூட அழகா மத்தேயு 15:19 சொல்கிறார், ஒரு மனுஷனோட ஆத்மாவை தீட்டுப்படுத்துகின்ற காரியம்னா அவனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகின்ற பொறாமை பாதுணர்ச்சி எல்லாமே கழவு பொய்சாட்சி எல்லாவற்றையும் குறிப்பிடுகிறார். அப்ப இந்த பொறாமை பாருங்க, ஒரு மனுஷனுடைய ஆத்மாவையே தீட்டுப்படுத்துகின்ற ஒரு காரியமா இருக்கு. அதனால பொறாமைக்கு எப்பொழுதுமே நாம் இடம் கொடுக்க கூடாது. அந்த பொறாமைங்கிற எண்ணம் தான் கற்பம் தரித்து டேனியாவை என்ன செய்ய வைக்குது, தீனாவுடைய வீட்டை இடிக்க வைத்து அவளுடைய மனதை வேதனைப்படுகின்ற அளவுக்கு ஒரு பாவத்தை செய்ய வைக்கிறது. அதனால சிறு வயதிலிருந்தே இப்படிப்பட்ட தவறான எண்ணங்களுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அடுத்து ஒரு காரியம் பார்த்தோம் அப்படின்னா, சிறு பிள்ளைகள் சண்டைப்பட ஆரம்பிச்சாங்க. அறுபது இருவர்களை பார்த்து பெரியவர்களும் இப்போ அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப பெரியவர்களை என்ன பண்ணிருக்கணும், அவர்கள் இருவரையும் சமாதானம் பண்ண முயற்சி பண்ணிருக்கோம். ஏன்னா வேதத்தில் மிக தெளிவாக இருக்கு என்ன அப்படின்னா, மத்தேயு 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, யார் ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரப்போ அவர்களுக்குள்ள இருக்கிற சண்டைக்குண்டான காரணங்களை தெளிவாய் கேட்டு புரிந்து அதை தீர்த்து வைத்து அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வர்றாங்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளை பார்க்கலாம் என்ன அப்படின்னா, ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வரப்போ 20% ஒரு அற்பமான ஒரு சந்தோஷத்துக்காகவோ இல்ல ஆதாயத்துக்காகவோ ஒருத்தரை பத்தி இன்னொருத்தரை இன்னும் அதிகமா போயிட்டு கொடுத்து அந்த சண்டை இன்னும் பெரிதாக பாக்குறவர்களாம் உண்டு. அவர்கள் இருவரையும் சண்டை போட வச்சு வேடிக்கை பார்க்கற பிள்ளைகளும் உண்டு. இல்ல எல்லாம் தப்பான காரியம். இந்த இடத்துல அந்த தாய்மார்கள் என்ன பண்றாங்க, அந்த சிறு பிள்ளைங்க சண்டையை சமாதானம் பண்றதை விட்டு இவர்கள் இருவரும் அதிகமாய் சண்டை போடாங்க. இப்ப நிறைய குடும்பங்கள்ல இது ரொம்ப சாதாரணமா நடக்குது, டே டு டே லைஃப்ல நடக்குது. இந்த சிறு பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, இரண்டு சிறு பிள்ளைகளுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இவங்க போய் தங்களுடைய பெற்றோரிடத்துல அவர்கள் மீது ஒரு அனுதாபத்தை உண்டாக்குவதற்காக வேண்டி அடுத்த பிள்ளைகளை பற்றி இல்லாததும் சொல்லாததும் இன்னும் கொஞ்சம் கூட்டி சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அப்பதானே அவருடைய பெற்றோர் பதியோ நம்முடைய பிள்ளை இப்படி எல்லாம் பயன்படுத்தாளா, நம்முடைய பிள்ளை இப்படி எல்லாம் பயன்படுத்தாளா, இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணிட்டாலா, ஹர்ட் ஆயிட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப உச்சகட்ட கோபத்துக்கு போராடிப்பாங்க அடுத்த பிள்ளைகள். இதை வரவேற்பதற்காக சிறு பிள்ளைகள் தாங்கள் செய்கின்றது தவறு என்று புரிந்து கொள்ளாமல் தாங்கள் யாரால பாதிக்கப்பட்டமோ ஒரு கால் உண்மையை கூட பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அதெல்லாம் ரொம்ப முகிமைப்படுத்தி சொல்லாருப்பாங்க, ரொம்ப முகிமைப்படுத்தி சொல்லுவாங்க. அவர்களுக்கு அதிகாரம் ஒரு கண்ணு காலம் கிழக்கு வச்சு அழகா டெக்கரேட் பண்ணி ரொம்ப அதிகமா படிச்சு சொல்லுவாங்க. அப்ப பெற்றோர்களுக்கு வந்து அவங்க என்ன பாட்டு நடந்தது உண்மை என்ன அப்படிங்கறது அவங்களும் நிதானமா வேகமா உண்மையை தெரிந்து கொள்ள முயற்சிக்க மாட்டாங்க. உடனடியாக தங்களுடைய பிள்ளைகள் சொன்னது 100% உண்மை என்று அப்படியே நம்பி செயல்பட ஆரம்பிக்கிற பெற்றோர்களும் உண்டு. பிள்ளைகள் மீது அன்பு இருப்பது சரியான காரியம்தான். அதே சமயம் பிள்ளைகள் சொல்வது சரியா என்பதையும் தீர்த்துக்கி பார்க்கணும். அப்படி இல்ல அப்படின்னா பெரியவர்களும் இதுல தவறு செய்வதற்கு நிறைய சந்தர்ப்பங்கள் உண்டாகும். இப்படி அனைத்து சிறு பிள்ளைகளுடைய தவறு நாளடைவில் அது எங்க போய் முடியுது, குடும்ப சண்டையா முடிகிறதெல்லாம் உண்டு, பெரியவர்கள் கொண்ட சண்டையா, அது சமயங்கள்ல நாள் கணக்குல அந்த வார கணக்குல மாச கணக்குல வருஷ கணக்குல எல்லாம் ஒரு சாதாரண சண்டை சிறு பிள்ளைகளுக்குள்ளே வர சண்டை கூட அது பெரியவர்களுக்குள் ரொம்ப நாட்களுக்கு நீடித்து நிற்கின்ற ஒரு பகைவர்கள கொண்டு போய் விடுற சண்டைகளை தான் கேள்விப்பட்டிருக்கோம். அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் பெரியவர்கள் பகைவர்களுக்குப்போ அல்லது காலத்தினருக்குப்போ அல்லது கருத்து வேறுபாட்டுக்கோ இடம் கொடுத்து மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் அதை அப்படியே மனசுல வச்சிட்டு இருக்கிறவங்களாம் உண்டு. அதை மறக்காம மன்னிக்காம பழைய ஒரு நட்புறவை வைத்துக் கொள்ளாம அப்படியே போகிறவர்கள் உண்டு. எனவே சிறு பிள்ளைகள் இந்த சின்ன வயசிலிருந்தே இந்த பொறாமை காலத்தணர்ச்சி பகை உணர்ச்சி இப்படிப்பட்ட காரியங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அல்லது தங்களுடைய சண்டையில பெரியவர்கள் இப்படி ஒரு சண்டையை பண்ணுவதற்கு இவர்கள் காரணமாகவும் இருக்கக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால இப்போ பெரியவங்க சண்டை பண்ணாங்க, ஆனால் ஒன்றும் பிரச்சனைப்பா, இவங்க ரெண்டு பேரும் உடனடியாக நடந்ததை எல்லாம் மறந்து ஒருத்தர் ஒருத்தர் பரஸ்பரம் மன்னிச்சு அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக வளர ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூம்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ல இருந்து புரியாத மொழிதான், நீ தமிழ் பேசுற பிள்ளைங்களுக்கு எழுது தெரியாது கணக்கு தெரியாது, இப்படி பல மாநிலங்கள்ல பல விதமான மொழிகள் பேசுற குழந்தைங்களை ஒரே ரூம்ல வச்சு அழைச்சிட்டு கொஞ்ச நேரம் நீங்க வெளியில இருந்து வாட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் தான், சில நிமிஷங்களுக்கு அப்புறம்
அவங்களுக்கு மொழி ஒருத்தர் பேசுற மொழி இன்னொருத்தருக்கு புரியுதோ இல்லையோ உடனடியாக சைகையிலையாகவும் பேசி அவர்கள் அங்க இருக்கிற பொருட்களை எல்லாம் வச்சு விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அதே ஒரு ரூம்ல டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசுற பெரியவங்க வந்து நீங்க உட்காந்து பாருங்க, ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க, எல்லாம் முடக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க, ஒரு விளையாட மாட்டாங்க, எதையுமே செய்ய மாட்டாங்க, அப்படியே அமைதியா உட்காந்துருப்பாங்க. இதுதான் பெரியவங்களுக்கும் சிறியவர்களுக்கும் இடையே இருக்கின்ற வித்தியாசம். அதனாலதான் ஆண்டவர் இயேசு மிக தெளிவா சொல்லியிருக்கிறார் லூக்கா 18:16-17 இந்த சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் இவன், சிறு பிள்ளைகளை போல கபடற்றவர்கள் யாரோ இவர்கள் மட்டுமே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதனால இந்த சிறு பிள்ளைகள் கள்ள கபடமற்றவர்களாக இருக்கணும், வாயில வந்து ஒரு கபடான பேச்சுகள் ஒருபோதும் வரக்கூடாது. 1 Peter 3:10 பார்த்தோம் அப்படின்னா சொல்லுகிறார், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலகி காத்து, பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். வாழ்க்கையில நாம ஆசீர்வாதமாக இருக்கணும், நம்மை உருவாக்கின தேவனத்திலிருந்து நிறைய நன்மைகளை நாம் சுதந்திரிக்கணும் அப்படின்னா நம்முடைய நாவினாலே கபடான வார்த்தைகளை பேசக்கூடாது, அடுத்தவர்களை பற்றி பொய் காட்டி சொல்லக்கூடாது. நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கணும், நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட யாரும் பற்றியுமே மற்றவர்களை பற்றி இல்லாத காரியமும் சொல்லாத காரியமும் பொய்யான காரியமும் கபடாய் பேசுவதோ சொல்வதோ கூடாது. அதனால வேதத்தில் மிக தெளிவாக கபடுகளுக்கு தன்னுடைய உதடுகளை காத்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை குறித்து ஒரு பொல்லாப்பான காரியத்தை பொய்யான காரியத்தை சொல்லக்கூடாது. இன்னைக்கு சிறு பிள்ளைகளுமே இன்னைக்கு அநேகரை பார்க்கலாம், மற்றவர்களுக்கு இவங்களா ஒரு தப்பா யோசிச்சு இருப்பாங்க, இவங்களா ஒரு தப்பா அவங்களை பத்தி முடிவு வச்சிருப்பாங்க, இவங்க என்ன தப்பா யோசிச்சிருக்கிறாங்களோ அதை வச்சு மற்றவங்களையும் இவர்கள் அவளை குறித்து சொல்லுவாங்க. அப்ப இதெல்லாம் பாவம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டது. ஏன்னா மற்றவர்களை குறித்து நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ, மற்றவர்களை குறித்து நீங்க என்ன பேசுறீங்களோ, இதை எல்லாவற்றையும் தேவன் கணக்கில் வைக்கிறார். இது எல்லாவற்றிற்கும் ஒரு நாள் நியாயத்திற்கினாலே நாம் பதில் சொல்ல வேண்டும். அதனால இப்படிப்பட்ட எண்ணங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் நாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும். யாரை பற்றி எப்படியும் யோசித்து விடலாம், எப்படியும் முடிவு செய்து விடலாம், எப்படியும் தீர்ப்பு செய்து விடலாம், அல்லது அவரை பற்றி என்னோ மற்றவர்களுக்கு சொல்லிவிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சு சொன்னோம் அப்படின்னா அது தவறு. ஏன்னா எல்லாத்தையும் நமக்குள்ள இருக்கின்ற தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். அவரிடத்திலிருந்து நாம் தப்பிக்க முடியாது, அவரிடத்திலிருந்து நாம் ஒன்றையும் மறைத்து விடவும் முடியாது. எனவே அவசியம் இந்த பயம் நம்ம சின்ன வயதுலருந்தே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் எப்பொழுதுமே மற்றவர்களை செய்கின்ற சொல்லாப்பு செய்கின்ற எண்ணம் வரக்கூடாது, மற்றவர்களை குறித்து ஒரு கபடான வார்த்தைகள் நம்ம வயதுக்கு வராது பார்த்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப ரொம்ப சிறு வயதிலே நாம் பின்பற்ற வேண்டிய நல்ல சுபாவம். அதனால இந்த கபடான எண்ணங்களுக்கு, கபடான வார்த்தைகளுக்கு, மற்றவர்களுக்கு சொல்லாப்பு செய்கின்ற காரியங்களுக்கு தயவு செஞ்சு இடம் பெரியவங்க சொல்லி கொடுத்தா கூட அது உங்களோட வாழ்க்கையை நீங்க பின்பற்றாங்க. யார் என்ன சொன்னாலும் நடமாடி மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய சரீரத்துக்கும் சரி, நம்முடைய ஆன்மாவுக்கும் சரி, எது நன்மை பயக்கும், எது தேவரத்திலிருந்து நன்மைகளை கொண்டு வரக்கூடியதோ அதை மட்டுமே பின்பற்றுங்க. தவறான காரியங்களை ஒருபோது பின்பற்றாதீர்கள். ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யார் என்ன சொன்னாலும் நீங்கள் கர்த்தருக்குள் கீழ்ப்படுவீர்கள். என்ன கேட்டாலும் உங்களுக்கு தெரியுமா அது சத்தியத்தின்படி சரியானதா, அது சத்தியத்தின்படி சரியானதாக இருந்தால் மட்டுமே அவற்றிற்கு கீழ்ப்படுங்க. சத்தியத்திற்குப்படி சரியல்ல, அது சத்தியத்திற்கு விரோதமான ஒரு ஆலோசனை அதை கேட்காதீங்க. உங்களுக்கு சொன்னவங்களுக்கு சத்தியத்தின்படி அதை அழகா அவங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். இது தவறு, இதை பின்பற்றினால் தேவனுடைய கோபத்திற்கும் தண்டனைக்கும் ஆளாக இருக்கும்னு அவங்களுக்கும் அதை புரியும்படியா சொல்லணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா யூதாஸ்தோடைய பாருங்க எப்படி ஒரு வஞ்சனையான காரியத்தை செய்தார், ஆண்டவருக்கு முத்தம் கொடுத்து இல்லையா அவரை காட்டி கொடுத்தான் தன்னுடைய ஆதாயத்துக்காக. அதனால சிறு பிள்ளைகளே, நீங்க இந்த சின்ன வயதுல இருந்தே இந்த பொறாமை, காழ்ப்புணர்ச்சி, பகுணர்ச்சி, கள்ளம், கபடு, பொல்லாப்பு இது எல்லாம் தூக்கி எறிங்க. நம்முடைய ஆண்டவர் இயேசு கூட பரிசேய சரிசெய எதனால கட்டி கொடுத்தாங்க, இந்த பொறாமைனால தான் கட்டி கொடுத்தாங்க. ஏன்னா ஜனங்கள் அவரால் ரட்சிப்படைந்தார்கள், பாவம் விட்டு அவர் தங்களுடைய வாழ்க்கையை
தீர்ப்பட்டு அவர்கள் நல்ல வாழ்க்கை வாழ ஆரம்பித்தார்கள். அநேகர் குணமடைந்தார்கள், அநேகர் பிசாசுகள் துரத்தப்பட்டு சொத்தமடைந்தார்கள். எனவே அவருக்கு பின்செல்கின்ற கூட்டம் நாளுக்கு நாள் அதிகமாக ஆரம்பித்தது. இதை பார்த்தோட இந்த பருத்தையும் கருத்தையும் பொறுக்கல, அதனால பொறாமையினால் தான் அவரை காட்டிக் கொடுத்தார்கள், அவரை சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்தார்கள். அதனால இந்த சின்ன வயசிலிருந்தே நீங்க இந்த பொறாமைகளை எனக்கு ஒருபோதும் இடம் கொடுத்துள்ளார்கள். அது பார்ப்பதற்கு சிறு காரியமாக தோணும், ஆனா அது ஒரு பெரிய காட்டியே கொடுத்துவிடக்கூடிய காரியம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த நாவுங்கிறது சிறு அவையும் தான் இந்த சரீரத்துல, ஆனா அது பெரிய நெருப்பு, ஒரு காட்டையே கொடுத்துவிடும். நம்முடைய நாவிலிருந்து வருகின்ற தப்பான வார்த்தைகள், வஞ்சனையான வார்த்தைகள் நம்முடைய ஆயிலையே குறைந்துவிடும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா ஜீவனோ அல்லது மரணமோ அவனவன் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை கொடுத்தது என்று வேதம் சொல்கிறது. அதனால நம் பேசுகின்ற வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார், அவனவன் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தையினாலே குற்றவாளி என்றும் நீதிமான் என்றும் தீர்க்கப்படலாம். நீ மத்தியில் எப்படி தீர்க்கிறாயோ அதன்படியே நீயும் தீர்க்கப்படுவாய் என்று சொல்றார். அதனால எப்பொழுதுமே நீ இப்படிப்பட்ட காரியம் மிக மிக எச்சரிக்கையுடன் செயல்படுங்க. அவசரப்பட்டு ஒருபோதும் ஒருத்தருக்கு சண்டை போடுற காரியத்தை செய்யாதீங்க. ஏன்னா நாம ரெண்டு பேர் சண்டை போடுறப்போ தேவன் துக்கம் அடைவான் என்று இருக்கிறது. அதனால குடும்பத்திலும் சரி, உங்களோட இருக்கின்ற படிக்கின்ற மாணவர்களா இருந்தாலும் சரி, யாரோடையுமே இந்த சண்டை போடுற விவாதத்துல தயவு செஞ்சு இடம் கொடுத்தாதீங்க. ஆண்டவரையே சாரதாக்குற ஒருவர் உங்களை பகைக்கிறாங்க நீடிக்கிறாங்க, நீங்களும் திரும்ப அதை செய்யாதீங்க. ஒருவர் உங்களை சண்டை போடுறாங்க உங்களை அடிக்கிறாங்கன்னா நீங்களும் திரும்ப அவங்களை சண்டை போடாதீங்க. ஆண்டவர் ஏற்பு அடித்தார்கள், நிந்தித்தார்கள், அவமானப்படுத்தினார்கள், பதிலுக்கு ஆண்டவர் அப்படியா செய்தார், அவர் வாயிலே வஞ்சனை இல்லை என்று வேதம் சொல்கிறது. தன்னை அவமானப்படுத்தினருடைய பதிலுக்கு அவர் திரும்ப அவங்களை அவமானப்படுத்தல, நிந்தித்தவருடைய பதிலுக்கு அவர் நிந்திக்கல, யாருக்கும் அவர் பதில் செய்யவில்லை. அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், ஆனால் நான் சொல்கிறேன் தீமையோடு ஒருபோதும் எடுத்து நிறுத்த வேண்டாம், தீமை விட்டு விலகுங்கள் என்றுதான் அவர் சொல்லியிருக்கிறார். அதனால தீமையை செய்வதற்கும் நம்ம நன்மையிலாம் செய்யணும். அதனால வேணும்னே கூட யாராச்சும் ஒரு காரணத்தை காட்டி நம்மகிட்ட சண்டை பண்ணணும்னு நினைச்சு வந்தாங்கன்னா கூட நம்ம இறங்கி போய் தாழ்ந்து போய் அந்த சண்டை வராமல் இருக்க முடியாத நம்ம பார்த்துக் கொள்ளவில்லை. அதனால எனவே நீங்க எல்லாவற்றையும் உடனுடன் மன்னித்து மறந்து காலத்துக்கு இடம் கொடுக்காம இந்த சிறு வயதிலிருந்தே எல்லோருக்கும் சமாதானமாக இருக்க கற்றுக்கணும். இந்த சின்ன வயதிலிருந்தே நாம் எப்படிப்பட்ட நல்ல சுபாவங்களை நாம் வளர்த்துக் கொள்கிறோமோ அதுதான் நம்முடைய பின்னால் வாழ்க்கையின் ஒரு பெரிய காரியங்களை தேவனுக்கு பெற்றுக் கொடுக்க முடியும். இந்த சின்ன வயசுலேருந்தே நம்ம தப்பான எண்ணங்களையும் தப்பான சுபாவங்களையும் குணாதிசயங்களையும் நாம் வளர்த்துக் கொண்டே போனோம் அப்படின்னா பின்னாடி நம்மை மாற்றிக்கொள்வது என்பது மிகப்பெரிய காரியம், கடினமான ஒரு காரியமாக இருக்கும். ஏன்னா ஒரு சின்ன கலை வளரும்போது அது இப்போதான் வளர்த்துருக்கு அப்படின்னா அதை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனா அதே நல்ல பெரிய விருட்சமா வளர்ந்துச்சுன்னா அதை பிடுங்கிறதுக்கு நமக்கு கையினால கொடுக்க முடியாது. அதை என்ன பண்ணணும், மரமா வளர்ந்துச்சுன்னா ரம்பம் போட்டு அறுத்து அதுக்கப்புறம் குத்தி குழி எடுத்து அந்த கீழே இருக்கிற மரத்தை வேரோடு பிடிக்கிறதுனா அப்பா எவ்வளவு நேரம் இருக்கும், அதுக்கு எவ்வளவு ஆற்றல் வேணும், எவ்வளவு செலவு பண்ணணும், அதுக்கு எப்படிப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் தேவைப்படும். அதே அது முளைக்கும் முறையே செய்யணும்னா இப்படி ரெண்டு விரல வச்சு அப்படியே முடிஞ்சுக்கலாம். அதே போலதான் சிறு பிள்ளைகளே, இந்த சின்ன வயசுலருந்தே உங்களுக்குள்ளது கெட்ட எண்ணங்கள் கெட்ட சுபாவங்கள் அப்படி சிறுமையாய் சின்னதா இருக்கும் பொழுதே அதை தூக்கி எறிவிடப்படுங்கள். அதை எல்லாம் தூக்கி எறிந்து போட்டு நல்ல குணாதிசயங்கள் உங்களுக்குள் வளரக்கூடியதாக பார்த்துக் கொள்ளுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இதை ரொம்ப பெருசா நீங்க வளர விட்டீங்க அப்படின்னா, கலையை ரொம்ப பெருசா வளர விட்டீங்க அப்படின்னா அதை பிடிங்கி எறிவது என்பது உங்களுக்கும் கடினமா இருக்கும். ஏன்னா இது ரொம்ப பெருசா வளர்ந்துருச்சு அப்படின்னா நீங்க செய்த தவறான செயல்கள் உங்களுடைய தவறான எண்ணங்கள் வார்த்தைகள் எல்லாவற்றினாலும் சிறிய தண்டனைகளுக்கும் இந்த தியாகங்களுக்கும் வேதனைகளுக்கும் நீங்க பின்னாலே ஆளாக இருக்கும். ஏன்னா விதைகள் ரொம்ப ரொம்ப ஈஸி, அறுப்பது ரொம்ப கடினமான காரியமா இருக்கும். அப்போ அதை அறுக்கும் பொழுது மிகுந்த வேதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் ஆளாக வேண்டியிருக்கும். எனவே இந்த சிறு வயதிலிருந்தே நல்ல எண்ணங்களுக்கு இடம் கொடுத்தேன், சிறு வயதிலிருந்தே நல்ல சுபாவங்களை உங்களுக்குள் வளர்த்துக்கோங்க. ஆண்டவரையே சுபோட பார்த்து கற்றுக்கொள்ளணும். நம்ம அவர்கிட்ட என்ன நல்ல சுபாவங்களுக்கோ அதுதான் நம்ம கொடுக்கணும். ஒவ்வொரு நாள் பிதாக்கள் திருமணங்கள் பிதாவை எங்களுக்குள் நல்ல சுபாவங்கள் மட்டும்தான் வளரணும், கெட்ட சுபாவங்கள் எங்களுக்குள் வளரவே கூடாது. அவற்றை எல்லாவற்றையும் குட்டே அவற்றை எல்லாம் எங்களுக்கு ராதபடிக்கு நீக்கி போடும் சொல்லி ஒவ்வொரு நாளும் திருமணங்கள் உங்களுக்குள் நல்ல எண்ணங்களையும் நல்ல வார்த்தைகளையும் செய்கைகளையும் சுபாவங்களையும் குணாதிசயங்களையும் வளர்த்துக்கொள்ளுங்க.
Devan periyan anayin, aasirvadamin, ungalin vaazhvil, jodiyin meeda, ungalin thedi vandru seivaar.